புறா வந்து அதோட தீர்த்தத்தை வந்து தெளிச்சிருச்சு, கிளம்ப போறோம். வேர்க்குதா? வேர்க்கு, ஏன் வேர்க்குதுன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன்னா நான் உழைக்கிறேன், அதனால வேர்க்குது. இந்த கண்ணாடி வேற கொஞ்சம் உடஞ்சி போச்சுங்க. ஐயோ, 40 தான் லிமிட்டா? அச்சோ, இப்ப வண்டி ஜோயா 40ல போகாதே, பறக்குமே. எம்பி, இவனுங்க வேற கொள்ளக்கார மனுஷங்க மாதிரியே இருக்கானுங்க. மாஸ்க போட்டுக்கிட்டு எனக்கு வேற பயமா இருக்குது. போகுது போகுது, பிரிச்சுட்டீங்களா? பேசிக்கிறேன், போங்களா டேய். ஹாய் எம்பி, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புறா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹாய் போட்டு ஃபுல் ஹாய். சீட்டை உடச்சாங்க, சீட்டை உடச்சிட்டிங்களா? சரிச்சு, உடஞ்சிச்சுண்ணா. 2.5 ரூபா ஓடியும் டே, சீட்டை கழட்டி போட்டு 2 ஓடி. பைக்லேயும் புறா வந்து அதோட தீர்த்தத்தை வந்து தெளிச்சிருச்சு, கிளம்ப போகிறோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கேருந்து. ஆமாம் மாமாவும் சிவா வந்துட்டு இருக்காங்க. நீ வண்டியில சோயா மேலே ஆயிப்பேன்டியா நீ உன்னை வச்சுக்கிறேன்டா. எங்களை மேலேதான் பறக்கிறாங்க பாருங்களேன், எவ்வளோ திமிர். இப்போ தான் அதை பற்றி பேசியிருந்தேன், அதுக்குள்ளே பறக்கிறேன் மேலேருந்து. இங்கே தான் ஆய் போட்டிருக்கோம், இங்கேருந்து மேலே நிறையா புறா இருக்கும் போலயே. பாருங்கள், இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எம்பி, இப்போ வந்து நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பி கரெக்டாக டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம வண்டி வந்து சர்வீஸ் விட போகிறோங்க. நார்மல் சர்வீஸ் மாதிரி விட்டு ஆயில் ஃபில்டரு, ஆயில் சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. சாணியெல்லாம் கொஞ்சம் நல்லா அடித்து கிடக்குற மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுமா? நாம் தான் ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஒரு ஊர்லேயும் நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க 2-3 நாள்ன்ட்டு. இப்போ மாமா கொஞ்சம் வேகமாக பறந்து வந்துட்டுருக்காரு. மாமா வர வரைக்கும் தான் இதெல்லாம். மாமா வந்துட்டால் தீயாக எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் லடாக்கு. இப்போ போயிட்டு நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடலாங்க, அப்போ தான் மூளையிலேருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். இது வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போட்டால் ஒர்க் ஆகிற மாதிரி சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஆ, வேர்க்குதா? வேர்க்கு, ஏன் வேர்க்குதுன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன்னா நான் உழைக்கிறேன், அதனால வேர்க்குது. வண்டி துடைக்கிறதே ஒரு சுகம்தாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வண்டி வந்து நிறைய மாடிஃபிகேஷன், இதே கலர் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது டிசைன் பண்ணலாமா? எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதே நல்லா தாங்க இருக்கு, 3 கலரு. இது வேற என்னது, கிளம்பிட்டாங்களா? ஏ, என்ன விட்டுட்டு போயிட்டாங்க? பிங்கி, நீ எதுக்கு இங்கே இருக்க? நீ கிளம்பிப்போ, நான் தனியாக தான் வருவேன். நான் தனிக்காட்டு ராஜா. அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லையே, என்ன பண்ணுறது. ஜோயா, கடைசி வரைக்கும் உன் கூட நான் மாடு மேய்க்கிறதா இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த சீட்டில் கேர்ள் ஃப்ரெண்டையும் உட்கார வைக்க முடியல. கடைசி வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு உன் கூடயே ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஒரு காலம் மாறும் ஜோயா, பார்த்துக்கோ. அப்போ உன்னை கழட்டி விட்டுட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகல. என் பேர் சாபாசா இல்லை என்ன? ஏ, போ. என் ஆள் என் ஜோயா மட்டும்தான் தோடு தோட தோட. எப்போ கத்துக்கிறது வேலைலாம்? அடம் பிடிக்காத போ, சின்ன குழந்தைங்க மாதிரி. இங்கே பாரு, எங்கள் வீட்டில் 5 பண்ணு கழுவுனா தான் ஒரு தொட்டு சோறே கொடுப்பாங்க. டைலாக் கூட புரியல பைத்தியத்துக்கு. 5 செருப்பு கழுவுனா தான் ஒரு தட்டு பண்ணே கொடுப்பாங்க. சீக்கிரம் தோட, எல்லாமே நம்ம புறாவோட பீ தான். வாவா கிளம்பலாம் வா பிங்கியே. எல்லாம் சிட்டாக பறந்துட்டாங்க, இப்போ நம்ம பறக்க வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. ஐயோ எம்பி, சொல்ல வந்துட்டுங்க.
இந்த கண்ணாடி வேற கொஞ்சம் உடஞ்சி போச்சுங்க. ஹெல்மெட் வச்சிருந்தாங்களா? அபசகுணம்னு சொல்லுவாங்க எங்க வீட்டில் ஆக்சுவலாக. பாய், போயிட்டு வா. அபசகுணம்னு சொல்லுவாங்க. கண்ணாடி ஊருக்கு போனோம், டெல்லியில் போனோம்னு மாற்றணுங்க. ஒரு மிதர் ஏதாச்சும் ஒன்று உடஞ்சா அபசகுணம்னு சொல்லுவாங்க. எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்துட்டுருக்குது. வந்ததுலேருந்து ஒரு ரைடு போனாலே ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்துச்சு, அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடுச்சுங்க. அதனால் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே கொஞ்சம் என்ன தூங்குற மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இந்த மாதிரி சம்திங் சம்திங் ரொம்ப இது வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே இது கரெக்டு. என்ன வர மாட்டேங்குது, நல்லா போட்டு தேய. அது என்ன டேஸ்ட்டாக பண்ண ஊவா ஊன்ற, நல்லா டேஸ்டி தான். நான் ஒன்றும் இல்லை, நைட்டு வந்து புறா வந்து சப்பாத்தி சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியோட இது தான், சப்பாத்தியும் குருமா சாப்பிட்ருக்கோம். சீ பூண்டு உட்காடுறல்ல கழுவு தொட சீக்கிரம் தொட கிளம்பலாம். எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஓகே பி, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ இங்கேயே தொடச்சிட்டே இரு, ஆயம்மா வேலைக்கு இங்கே சேர்ந்துக்கோ. மாதம் 500 சம்பளம் உனக்கு. ஏ வினீத்தே, வினீத்தே கிளம்பலாம்டா. வர மாதிரி தெரில, கிளம்பலாமா? ஓகே பி, இங்கேருந்து நம்ம இதெல்லாம் போயிட்டு நம்ம முருகன் தோசை கடை ஜெய்ப்பூரில் இருக்குங்க, அந்த அக்காட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ என்ன ஸ்டாண்ட் எடுக்கலையா, சாப்பிட்டுட்டு கிளம்பினுதாங்க. அப்படியே சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். வாங்க வாங்க வாங்க, இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம். டேய் வாடா வினீத்து. எம்பி நம்பிக்கை துரோகிகள்ங்க. சாப்பாடுன்னொன்று கரெக்டாக சாப்பாடு கிடைக்க போயிட்டாங்க. ரெண்டு பைக்கர்ஸ் வராங்களே வழி தெரியாமல், ஃபோன் பண்ணி கேட்கணும் கேட்கணும்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எம்பி ஆக்சுவலாக ஜெய்ப்பூரில் சொல்ல போனால் ஒரே ஒரு கடையில் மட்டும்தாங்க ரேட்டு கம்மி, மற்ற கடையிலலாம் தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி ரேட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. எங்கே இந்த த வில்லேஜ் ஃபுட்டுன்னு இருக்குங்க ஜெய்ப்பூரில், நான் தான் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். இப்படியே வாக்கிங் போனேனா அப்போ பார்த்தேன், என்னடா வில்லேஜ் ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க, பேர் தனியான்னு தான். இங்கே பாருங்கள், பிளாக் பேந்தருங்க தான் இருக்குது, இது தனியாக போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தேன். எங்கே நேற்று பிங்கி டார்க்கா இருப்பீங்க, சீக்கிரம் சோறு வேற, இங்கே வேற சோறு சொன்னால் அரை மணி நேரம் கழிச்சு வருங்க. ஆ நிறுத்து, ஓரமாக நிறுத்து, சீக்கிரமா சாப்பாடுன்னு. நம்ம பசங்க எல்லாம் கரெக்டாக போய் சாப்பாடு பந்தியில் உட்காந்துறது. இங்கே பாருங்கள், 99 இதோ இந்தியில் எழுதியிருக்கான், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. 99 அங்கே பாருங்க பிங்கி. ஏய் உன்னை கூட்டு ஊர் சுற்றி ஜெய்ப்பூரே சுற்றி காட்டினலாம் இல்லையா உன்னை? நீ எதுக்கு என்னை நம்பி வர, யாரையும் நம்பி வராத, நான் என்னையும் நம்பி வரமாட்டேன், நீ என்ன நம்பி வரியா பத்தியா? நம்பிக்கை துரோகிகள் எத்தனை, 5 பேர். ஆமாம் ஆமாம், ஊரே சுற்றி காட்டுவேன். எம்பி இப்போ சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க. இப்போ புயல் வேகத்தில் இந்தியா கேட்டுக்கு போகிறோம். இந்தியா கேட்டாக வரும். ஆமாங்க, இந்தியா கேட்டுக்கு போகிறோம். இந்தியா கேட் எப்படி வரும், டெல்லி கேட்டு தானே வரும், இந்தியா கேட்டுன்றாங்க. சரி ஏதோ ஒரு கேட்டு போகிறோங்க, போயிட்டு கேட்டை பார்க்குறோம். ஓகே எம்பி, எல்லோரும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் சேர்ந்து பறக்கறோம், பறந்துடலாம். எம்பி இப்போ போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஃபைன் கட்ட போகிறோன்னு தெரில. ஆக்சுவலாக வரும்போது எவ்வளோ ஃபைனோ கட்டிட்டாங்க, தாரை நிறுத்தி எக்ஸ்வி நிறுத்தி இந்தியா நம்பர் பிளேட் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஃபைனை போட்டு விட்டான். 1000 ஃபைனுங்க. இது இல்லை அது இல்லை சீட் பெல்ட் இல்லை அப்படி இப்படி, பின்னாடி இருக்கவங்க சீட் பெல்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஐயோ இது என்னடா புதுக்கதையாக இருக்குது, சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் சீட் பெல்ட் இல்லைன்னு சொல்லி ஃபைன் வாங்குறானுங்க இவனுங்க. உஷாராக இருக்கானுங்க பயப்பிள்ளைங்க. இப்போது என்னன்னு தெரில, பார்த்து தான் போகணும். காசு இல்லைன்னா பிடிச்சிடுறாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறது இல்லை. பாருங்கள், பாதி மலையை வெட்டி தோண்டி இருப்பானுங்களோ, பாம்பு வச்சு அடித்து வச்சுருப்பானுங்க. அங்கே பார்த்தீங்களா தூள் தூளாக இருக்குது பாருங்கள் அந்த சைடில். டேங்கப்பா டெல்லியில் தாங்க வித்தியாச வித்தியாசமாக பார்க்குறோம். நம்ம ஊர்லலாம் மலை அப்படியே இருக்கிற மலை அப்படியே தான் இருக்கும், இல்லை மொத்தமாக தோண்டி எடுத்துருவானுங்க. இவனுக்கு பாதி மலையை இடிச்சுட்டு அப்படியே பாதி மாதிரி விட்டானுங்க போல். அப்படியே நல்லா தெரியுது பாருங்க அந்த ஷேப்பு. அப்பா எப்படி போட்டு உடைச்சிருப்பானுங்க. ஆமாம், இங்கே தார் வேறு வரலைங்க பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கு இந்த ரோடு. அங்கே பாருங்கள் ஆர்டிஸ்டில் ஓட்டுக்காரன் இந்த ரோடு ஒழுங்காக நல்லா கரெக்டாக போட்டு. ஐயோ இங்கே பாருங்கள் குகை, குகைக்குள்ளே போடலையா அப்போ? ஏ குகைக்குள்ளே போகிறோம். ஏய் ஐயோ 40 லிமிட்டா, அச்சோ நம்ம வண்டி ஜோயா 40 போகாதே, பறக்குமே. எதுக்கும் மெதுவாக போவோம், கேஸ் போட்டோம். அமேமே டனலில் வீடியோ எடுத்து தர சொல்லலாம். பிங்கியே வீடியோப்பா, அங்கே பாருங்கள் டனல். கடைசியாக நான் பார்த்தது கேரளா டனல் பார்த்தேன், அடுத்து டெல்லி டனல். என்ன இருட்டாக இருக்குது, எங்கே பிளாக் பேந்தர் கம் கம் ஹியர். ஏ வீடியோ எடுத்துக்கூட, ஏ பிங்கி பிங்கி எனக்கு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி. ஆ உருப்படியாக உனக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு வீடியோ எடுத்துற பிங்கி, எடுத்துக்கூட எடுத்துக்கூட. பின்னாடி காரக்காரன் வேகமாக வரான், போடா போடா முன்னாடி போடா. ஃப்ளாஷ் போட்டு தான் எடுப்பியா? இங்கே 40 போனோம், 54 போயிட்டு இருக்கிறேன்.
அப்பா ஆக்சுவலாக டனல் சூப்பராக இருக்குங்க, வேற லெவலுங்க இருக்கு டனல். என்ன இந்த டனல்ல என்ன, எனக்கு தெரிஞ்சு மலையை இடிச்சு தான் டனல் போட்டிருப்பாங்களோ. போடு போடு போடு, ஏ டனலே வெளில வந்துச்சு, இன்னும் வீடியோ எடுத்துட்டீங்க. பிங்கி வா வா, போதும் போதும் அப்பா, சரியான இது சவுண்ட் எப்படி வேற லெவல். இந்த மாதிரி டனல் தாங்க சூப்பர் பைக் ஓடனா வேற லெவலில் இருக்கும் எம்பி. கொயின் சவுண்டு, சரியான சவுண்டு. அந்த சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு, எடுக்கணும். சூப்பர் பைக் பர்பிள் பைக் போன உடனே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சூப்பர் பைக் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இங்கே எது ஆட்டோ இந்த மாதிரி லாரி போனாலே எனக்கு அந்த பர்பிள் பைக் சவுண்டு தான் கேட்குது. இங்கே போ சூப்பர் பைக் போகுது அப்படின்னு தோணுது, அங்கே பார்த்தா லாரிக்காரன் சே. அந்த சவுண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் பாதி மலை உடச்சி போட்டானுங்க, பாதி மலையை உடச்சி போட்டு தான் ரோடை கட்டியிருக்கானுங்க நினைக்கிறேன். மலையே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கானுங்க பிளாக் கலரில், நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எம்பி இங்கே பாருங்கள் குட்டி தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது, இங்கே பாருங்களேன் இதுதான் தர்கான்னு நினைக்கிறேன். பார்க்க லைட்டாக பார்க்க குட்டி தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, இருந்ததையும் பழைய பஸ் ஸ்டாண்டில் உடச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்னும் எக்ஸ்இ வரவே இல்லைங்க, தாரும் ரெண்டு பைக்கும் போய்கிட்டே இருக்கும், இன்னும் எக்ஸ்இ கண்ணு கிட்டக்கு தூரம் காணவே காணவில்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 288 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லிக்கு. நம்ம அங்கே டெல்லிக்கு போயிட்டு அங்கே இந்த சுற்றி பார்க்குறதுனால சுற்றி பார்த்துட்டு டெல்லியில் ஏதோ கம்மி ரேட்டில் கிடைக்குமா, மே ஷூ கீ எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்குமா, அந்த பொருளையும் பார்த்துட்டு அடுத்த ரைடு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்குள்ளே மாமா ரெண்டு நாள் வந்துடுவாங்க. மாமா இப்போதைக்கு ஹைதராபாத் தாண்டி வந்துட்டார், மாமா வந்துடுவார், செடி எடுத்து பறந்து வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே பைக்கில் பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஹியூமனிட்டிக்கு வேலை வந்துருச்சுங்க, இந்த ஊருக்காரங்க ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவானுங்க போல. சே நான் ஹியூமனிட்டி பண்ணோன்னு பார்த்தா ஜேபி ப்ரோ ஹியூமனிட்டி பண்ணிட்டு போயிட்டாரு அவருக்கு. சே மிஸ் ஆயிடுச்சுங்க ஹியூமனிட்டி. ரெடி பகர் போல்கேட்டே வந்துட்டோம். இன்னும் இந்த பசங்களே காணுங்க, காரக்கார பசங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்க. நாங்கள் விட்ட நாங்கள் லடாக்கே போயிடுவோம்டா, இன்னும் வரீங்க இன்னும் வரீங்க. இதை கருப்பு கலர் தெரியுது, இதை பறந்து புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்குது, என்னவா இருக்கும் எனக்கு கருப்பு கலர் ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆஹா பிளாக் பந்தர் வந்துருச்சுங்க, ஓடு ஓடு எவ்வளோ கழிச்சு வராங்க மாறாம்பர். இன்னும் எக்ஸ்இவி எங்கே இருக்குன்னே தெரில. எக்ஸ்இவி வரும்பியா வரமாட்டியா, என்ன ரோட்டை மாட்டிட்டானுங்க. ஆ இந்த ரோடு, இந்த ரோட்டில் போட்டால் டோல்கேட் காசு போட்டுருவாங்க, இப்படி போயிடும். எம்பி இவனுங்க வேற கொள்ளக்கார மனுஷங்க மாதிரியே இருக்கானுங்க, மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏ கரும்பு ஜூஸ் தானே குடிக்கலான்ண்ணா, ஏ எங்கே அடிக்கிறவா யா கரும்பு ஜூஸ் கிடைக்குவாயா. எம்பி இப்போ வந்து சிடியை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன், கொஞ்சம் வாய்ஸ் வந்து கரகரன்னு இருக்கிறதுனால கரும்பு ஜூஸை போட்டால் புத்துணர்ச்சியாக பேசலாம், அதனால் போய் கரும்பு ஜூஸ் போட்டு வரேன். அது வரைக்கும் அவங்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வண்டியும், பார்ப்போம். ஆமாம் அவனை தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு கொள்ளக்கார மனுஷங்க வந்துட்டானுங்க, சுற்றி சுற்றி வண்டியை பார்க்குறானுங்க. அங்கே பாரு அங்கே பேர் நோட் பண்ணிட்டான், உன் ஐடியா பிடிச்சிட்டான். முதல்ல பையாட்ட கரும்பு ஜூஸ் இருக்கான்னு கேளு. ஏய் இந்தியில் இது கரும்புக்கு தெரியாது எனக்கு, நான் எங்கே இந்திக்காரங்க, நான் தமிழ்காரன். அங்கே பாரு அங்கே பாரு வண்டி நிறுத்துறாங்க பாரு, வருது இது நம்ம வண்டி தானே, லிஃப்ட்டு காரோ. ஏய் இங்கே காரோடா, இங்கே அவ்வளோ தூரம் போய் போடுற பாகுபலி. ரெடி பாகுபலின்னு எட்டி வச்சிடலாம் போல இருக்குது. எக் கார்ட் கரோ காப்பி ரைட்ஸ் கரோ. ஆ ஆமாவா, வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சேன், நான் வாங்கியே கொடுக்கல. கரும்பு ஜூஸ் வேறு இந்தியில் தெரியல, சீக்கிரமா டிரான்சாக்ஷன் வேறு பண்ணோம். ஏ எங்களை எக்ஸ்இவியை காணோம் இன்னும், வா கம் கம் போட்டோ எடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணு. அவன் பாரு ஐடியா சர்ச் பண்ணிட்டான் ஒருத்தன், ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரீ, 4 சப்ஸ்கிரைபர் ஃப்ரீடா. அவன் பார்த்து சர்ச் பண்ணிட்டான், அவன் பார்க்குறான் ஜேபி ப்ரோவையும் விழிச்சு விழிச்சு பார்க்குறான். பிங்கி கரும்பு ஜூஸ் இந்தியில் என்ன நீ, ஏ எந்த ஏன் பண்ணல, ஏன் முன்னாடி இருக்குது கரும்பு ஜூஸ் வாங்கி தரல, அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுறேன். சரி சரி வாங்கி தரேன், நீங்கள் வாங்கி தந்தாலும் பப்ளிஷ் பண்ணுவேன். சரி ஓகே பையா, நல்லா கரும்பை போட்டு நல்லா ஆட்டி. ஏ எங்கே தெரிக்க விட்ற, டேங்கப்பா இங்கே பாருங்க ஜோயாவையும் ஜாக்கையும். ஜோயா அழகு, ஜாக்கோட ஜோயா தான் அழகு, நான் எப்பயும் பைக் தான் லவ் பண்ணுவேன். பாருங்கள் என்ன இருந்தாலும் அழகாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க வண்டி எடுக்கிறேன், கொஞ்சம் பூஸ்ட் என்னது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு ஜோயா ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது பூஸ்ட் ஏற்றிப்பேன். எங்கடா வரவங்களுக்கு ஃபோன் பண்ணுறான், யாருன கொலகாரங்க மாதிரி இருக்கானுங்க. 3 வண்டி தூக்க போகிறானுங்க, கரெக்டாக நீ வந்துட்ட கத்தி வச்சுருக்கானுங்க. பார்த்துக்கோ, அப்போலேருந்து முறைக்கிறான் அவன், என்ன பண்ணுறானுங்க தெரியல, கையை முறுக்கிறானுங்க காலை முறுக்கிறானுங்க, எக்ஸசைஸ் பண்ணுறானுங்க, ஏதோ ஏதோ பண்ணுறானுங்க, சுற்றி சுற்றி நிற்கிறானுங்க. ஆ
மூணு பேர் நம்ம ஆட்கள் இன்னும் இறக்கு. எத்தனை பேர் இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. போடு, இறக்கி சண்டை போடுவோம். ஆமா, மூணு பேர் போயிட்டாங்க. ரைடு 15 இப்ப எவ்வளவு இருக்கு? 7-8 அதான் ரெண்டு வந்துட்டு இருக்குங்க. அது கணக்கு சேர்க்க கூடாது, வந்துட்டு தான் சேர்க்கணும். மாமா அண்ணா மாமா பிரிச்சிட்டாங்க கார்ல இருந்து. ஏ பையா, பைக் எப்படி போறது? நேராவா இருங்க, நான் இறங்கி போய் கேட்டு வரேன். அவன்கிட்ட கேட்போம். பையா, ரூட் ரூட் டூ வீலர் டெல்லி 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 சீதா ஜவுஜா ஹைவே ஆகே 17 கிலோமீட்டர் ஆகே சே டெல்லி. ஓகே டீக்க. ஏ எந்த காரா இருந்தாலும் விட மாட்டோம், ஒன்லி 4-வீலர் இது இதர். ஓகே பையா, தேங்க்யூ தேங்க்யூ. எம்பி பிரிச்சிட்டாங்க. எம்பி பூந்து ஓடிடலாமா? மாமா இப்படி போனால் கேஸ் மாமா. வா வா, திருப்பிட்டு தான் போகணும். போங்க. நோனும் நான் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நான் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போ. போகுது போகுது, பிரிச்சிட்டிங்களா? பேசிக்கிறேன், போங்கடா. டேய் பிரிச்சிட்டிங்களா? போங்கடா. டேய் உங்களை வச்சுக்கிறேன்டா அப்புறம். போடா பாயிடா, போடா வினித்த. பிரிச்சிட்டாங்க. இங்கேருந்து ஏதோ 17 கிலோமீட்டரா மாமா? இங்கேருந்து நம்ம மேப் போடணும் மாமா. ஆமாம் ஏதோ பார்ப்போம். வா, லாரிக்காரன் வர ஏறி வரான். வா வா ஓடுவோம். ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல எம்பி. ஐயோ இங்கே ஜாலியாக வந்தேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்களே. கார் தனி பைக் தனின்ட்டு அவனை சிரிக்கிறான். சார் எக்ஸிவி எங்க? நான் சென்று வருகிறேன் என் வீட்டுக்கு. நீங்கள் போங்க. கோ கோ போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் யாரோ நான் யாரோ இனிமேல்லேருந்து. இனிமேல் 2-வீலர் தனி ரைடு லடாக் போகுது, கார் தனியாக போகுது. போங்க போங்க, பிரிச்சிட்டிங்களா? பேசிக்கிறேன். இங்கேருந்து எப்படி வழின்னு தெரியலையே. 2-வீலருக்கு இங்கேருந்து வழி எப்படின்னு தெரியல எம்பி. எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ஏதோ சொன்னார், 17 கிலோமீட்டர் ஏதோ லெஃப்ட்டுன்னு சொன்னார். பார்ப்போம். பேசாமல் இவங்களும் நம்ம கூட வந்திருக்கலாம், அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க. சரி விடுங்க எம்பி. டெல்லிக்கு போகிறோம் போகிறோன்னு பார்த்தா கடைசியில் பிரித்து விட்டானுங்களே. கார் தனி பைக் தனி விட்டாங்க. இங்கே வேறு மழை வேறு ஸ்டார்ட் ஆகி போச்சு. ரைம் கோட் வேறு அங்கே தான் இருக்குது காரில் வேறு. நினைஞ்சிட்டு தான் போகணுமா இன்றைக்கி? மழையில் நினைஞ்சிட்டு இப்போவே சளி பிடிச்சிச்சு, கரும்பு குடிச்சனால. சார் இப்போ இப்போ எப்படி வழினே தெரில. டெல்லிக்கு காட்டுங்களா ரோடுன்னா ஒன்றுத்தையும் காட்ட மாட்டேங்கிறானுங்க. மேப் போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல. பையா இங்கே வரேன் பையா, பார்த்து ஓட்டே. அவர் ஜேபிபில் வழி தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு நேராக சுவையின்னு போயிட்டுருக்காரு. மேப் போடியான்னா மேப்பை போட மாட்டேங்காது. நம்மளுக்கு என்றைக்கும் தனி ரோட்டுன்னு சொல்லி நேர் ரோடுன்னு ஓடிட்டாரு. ஐயோ சரியான மழை, எனக்கு தெரிஞ்சு மழையில் நிறைய போகிறேன். ஜாக்கெட்டு வேறு துவைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, வண்டியும் வாட்டர் வாஷ் ஃப்ரீயே, ஜாக்கெட்டும் வாட்டர் வாஷ் ஃப்ரீ, நானும் வாட்டர் வாஷ் ஃப்ரீ. இப்போ சுற்றி கேட்ட தூரம் ஒன்றும் தெரியலையே. இப்போ போய் நம்ம போய் எக்ஸ்யூவியும் தாரையும் போய் பிடிக்கணும் எம்பி. போவோம், போகிற வழி போயிட்டு போவோம். கடவுள் மேலே இருக்க கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளே ஏதாச்சும் ஒரு வழியை திறந்து விடு வழி. கடவுளே போய் சேர்க்குற மாதிரி ஒரு வழியை திறந்து விடு. பாகுபலி மாடு மாதிரி நிற்கிது. இப்போ பாருங்க நடு ரோட்டில் நானே பயந்துட்டேன் வர வேகத்தில். என்னோட இது பாகுபலி மாடு மாதிரி இருக்கு, கட்டப்பாவை இறக்கி விடலான்னு பார்த்தேன். ஐயோ கட்டப்பான்ற பல்தான் தேவனா? ஏதோ ஒரு தேவன் அவரை இறக்கி விடலான்னு பார்த்தேன். சார் இந்த டைமில் பார்த்தா அந்த தேவன் எல்லாம் போயிட்டாரு. இல்லை இல்லை, பாகுபலியோட தம்பி தானே அவரு. இல்லை அண்ணன் அண்ணன் அவரை இறக்கிவிட்டுனா என்னத்துக்கு காலமான அறிக்கிப்பாரு. அதே உரமா போயிடுச்சு. விடுங்க. எனக்கு தெரிஞ்சு எம்பி வினீத்தும் நிதீஷ் ப்ரோவும் அந்த லெஃப்ட் சைடு ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க. நாம் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இது வந்து வேகமாக போகிற ரோடு, இது மெதுவாக போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த கட்டாவதுன்னு இந்த லே பைன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு பை அங்கே கொஞ்சம் சேர்த்திருங்க சாமி.